ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செய்கிறவனுக்கு குறைவே இருக்காது. அவனை நிறைவாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம். நமக்கு ஒரு வசனம் தெரியும், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன். அது ஒன்று தான் தெரியும். இங்கே வசனம் சொல்லுது, தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடைய மாட்டான். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறான்னு சொன்ன மாத்திரம் போதாது, அந்த கர்த்தர் விரும்புகிறபடி ஏழைகளுக்கு உதவி செய்யணும், அவங்க தான் தாழ்ச்சி அடையாமல் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறாரு. சிலர் சொல்லுவாங்க, என்ன பாவம் செய்தன்னு தெரியலங்க, என்ன சாபம்னு தெரியல, எங்கள் குடும்பத்தில் இந்த வியாதி போக மாட்டேங்குது, இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது, கடன் பிரச்சனை போக மாட்டேங்குது, எவ்வளவோ ஜெபிக்கிறேனே, உபவாசம் பண்ணுறேனே, எல்லா அந்த அற்புத பிறவுலாவிலையும் ஜெபிக்கிற ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, இவங்கெல்லாம் சாட் சொல்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தன்னுடைய கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிற ஒருவன் கஷ்டப்படுகிறான், தர்மம் கேட்கிறான், ஒரு விதவை கஷ்டப்படுகிறாள், தவப்பெண்ணல்லாத ஒரு பிள்ளை கஷ்டப்படுது, அவங்களுக்கு உதவி செய்கிற திராணி நமக்கு இருக்குது, நம்ம செய்ய தவறிட்டு அந்த பக்கம் முகத்தை திருப்பி கொண்டால் சாபம். தெரியுமா, வசனம் சொல்லுகிறாரு, நிறைய கிறிஸ்தவர்கள் குடும்பத்தில் இந்த சாபம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, பணம் இருக்கிறது, வீண் செலவு பண்ணுகிறோம், ஆனால் ஒரு ஏழை குறைத்து அக்கறை இல்லாமல் இருக்கிறோம், ஒரு விதவை குறைத்து அக்கறை இல்லாமல் இருக்கிறோம், பாதிக்கப்பட்ட மக்களை குறைத்த சிந்தை இல்லாமல் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கு அநேக சாபங்கள் வரும். கொஞ்ச சாபம்ல ஒரு சாபம் இல்லையா, அநேக சாபங்கள் என்று வேதம், அது ஒரு கர்ஸ். அதனால் தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் வருமானத்தில் ஆசீர்வாதம் இல்லை, அதனால் தான் குடும்பத்தில் வியாதி போகவில்லை, அதனால் தான் குடும்பத்தில் தரித்திரம் மாறவில்லை, அதனால் தான் ஜெபித்து ஜெபித்து பார்த்தாலும் அற்புதம் நடக்க மாட்டேன் என்கிறது. இந்த வசனத்தின்படி வாழ இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, இன்றைக்கு இயேசுவுடைய குடும்பத்தில் பலத்த அற்புதம் செய்வார். நீதிமொழிகள் 3:27 சொல்லுகிறது, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உனக்கு திராணி இருக்குல்ல, உனக்கு வருமானம் இருக்குது, வீட்டில் காசு இருக்குது, உனக்கு சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, வருமானம் இருக்குது, இல்லை செய்ய நீ கடன் வாங்கி உதவி செய்ய வேண்டாம், உன்னுடைய திராணிக்கு மேலே செய்ய வேண்டாம். திராணிக்கு தக்கதாக திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு, எல்லாருக்கும் ஆண்டவர் செய்ய சொல்லலை, யாருக்கு செய்ய முடியுமோ அவங்களுக்கு செய்யுங்க, ஒரு ஆளுக்கு செய்தாலே போதுமே, எல்லாருக்கும் நீங்கள் செய்யன்னு அவர் சொல்லவில்லை. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே, அது தேவனுக்கு பிரியம். அநேக வருஷத்துக்கு முன்னால் உலக பணக்காரர்ல வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன், இன்னைக்கு அதெல்லாம் விளம்பரம் பண்ணாங்களே, இந்தியாவில் ஒரு இருக்கிறார் உலகத்தில் இத்தனாவது பணக்காரர், அமெரிக்காவில் இருக்கிறார் முதன்மையான பணக்காரர், அப்படிலாம் நம்ம பார்க்குறோம்ல, கேள்விப்படுறோம்ல, இவங்கெல்லாம் பெரிய பெரிய செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்லி, ராக்ஃபெல்லர் அப்படின்னு உலகத்திலேயே பெரிய செல்வந்தர் ஒரு காலத்தில் இருந்தார், பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இருந்தார், ராக்ஃபெல்லர் அப்படின்னு உலக பிரசித்தி பெற்ற, இப்போ இருக்கிற உலக பணக்காரன்னு ஒருத்தர் சொல்லார் பாருங்க, அவரை விட பல மடங்கு சொத்து அவருக்கு இருந்துச்சான், அவ்வளோ பெரிய செல்வந்தர். அப்போ யோசித்து பாருங்க, இப்போ இருக்கிற உலக செல்வந்தரை விட பல மடங்கு பெரு சொத்துக்கள் உள்ள பெரிய பணக்காரர் ராக்ஃபெல்லர், அமெரிக்காவை சார்ந்தவர். அவர் வந்து பெரிய பணக்காரர் ஆகிட்டார், 42 வயசுலேயே உலக பணக்காரர் ஆகிவிட்டார். 42 ஒரு கொடிய வியாதி அவரை தாக்கினது, வியாதியினாலே பாதிக்கப்பட்ட போது வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன், உலகத்திலே பெரிய பணக்காரர், அப்போ எங்கே மருத்துவம் செய்திருப்பார், உலகத்திலே பெஸ்டான மருத்துவம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், ஏன்னா அவ்வளோ பணம் இருக்கிறது, அதனால் அவரை காப்பாற்றுவதற்கு அந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் வைத்து மருத்துவம் செய்யப்பட்டது. எவ்வளவோ மாற்றி செஞ்சு பார்க்குறாங்க, சுகமாக வழி இல்லை, வியாதி அதிகமாகி மரண ஒரு சூழ்நிலை வந்து விட்டது, இனி இவர் பிழைக்க முடியாது, மருந்து வேலை செய்ய மறுக்கிறது, மருத்துவத்தால் இவரை காப்பாற்ற முடியாது, உலக பெரிய பணக்காரரையே மருந்துகள் காப்பாற்ற முடியாத நிலைமை. நிறைய ஏழைகள் நிறைய, நான் கஷ்டப்பட்டு போனேங்க, பணக்காரனாக இருந்தால் பெரிய ஆஸ்பத்திரியில் வந்து சுகம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்காருங்க, அப்படிலாம் கிடையாது. பாருங்கள், உலகத்திலே பெரிய பணக்காரன், டாக்டர் சொல்லிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க, காப்பாற்ற முடியாது, அவ்வளோதான், எல்லாம் பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே அவர் சுகம் பெற வழி இல்லை, மரணம் நெருங்கி கொண்டிருந்தார். அந்த ஆஸ்பத்திரி படுக்கையில் அவர் இருக்கும்போது யோசித்து பார்த்தாராம், நான் சாக போகிறேன், மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது, மருத்துவம் என்னை கைவிட்டு விட்டது, நான் சொத்தை சொத்துலாம் யாருக்கு,
இவ்வளோ பணம் சேகரித்திருக்கிறனே, கப்பல் இருக்கிறது, ஆயில் கம்பெனிகள் இருக்கிறது, விதவிதமான பிஸ்னஸ் இருக்கிறது, எவ்வளோ மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, இது மாதிரி இவ்வளோ சொத்தை நான் சேர்த்துட்டேன். நான் செத்து போயிட்டேன், சொத்து யாருக்கு என்ன ஆகும், நான் கொண்டு போக முடியுமா? யோசித்து பார்த்தபோது அவருக்கு இளம் வயதில் ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு கிறிஸ்தவர், ஒரு ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை ஞாபகத்தில் வந்தது. அவர் இளம் வயதில் இருக்கும்போது அவரை சந்தித்த ஒரு ஊழியக்காரர் சொன்னார், தம்பி உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பணம் சம்பாதி, உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கடினமாக உழைச்சி பணம் சம்பாதி, அதே மாதிரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீ ஊழியத்துக்கும் கொடு, ஏழைகளுக்கும் கொடு அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சம்பாதி, எவ்வளவு உன்னால் மற்றவளுக்கு கொடுக்க முடியும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், தேவனுடைய ராஜ்யம் கட்ட ஏழைகளுக்கு கொடுக்கணும், நீ கொடு, அதுக்கு தான் உன் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்பதாக இந்த ஊழியக்காரர் சொன்னது ஞாபகத்தில் வந்தது. உடனே தன்னுடைய மேனேஜரை கூப்பிட்டார், தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டார், தன்னுடைய பணத்தை ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அநாதை குழந்தைகளுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ கோடி கோடியாக கொடுக்க ஆரம்பித்தார். உலகத்தில் எந்த நாட்டில் எந்த பாதிப்பில் இருந்தாலும் எங்கெங்கே செய்யணும் எல்லா விதத்திலும் கொடுக்க ஆரம்பித்தார். ராக்ஃபில்லர் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் இப்போவும் எருசலேமில் இருக்கிறது, அதே பேரில் இருக்கிற எருசலேமில் நான் பார்த்துருக்கிறேன் நேரடியாக. அப்படி வந்து மருத்துவத்துக்கு ரிசர்ச்சை கொடுங்க, மக்களுக்கு உதவி செய்ய கொடுங்க, பணத்தை தாராளமாய் கொடுக்க ஆரம்பித்தார். இவர் கொடுக்க 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 என்னாச்சு, இவர் இறந்து போவார்னு டாக்டர்ஸ் பார்த்தாங்களா, இவர் வந்து செக் பண்ண டாக்டர்ஸ் ஒரு ஆச்சரியமான காரியத்தை கண்டுபிடிச்சாங்க, எதெல்லாம் செயல்படாமல் இருந்தால் அந்த உறுப்பெல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டார், சுகம் வர ஆரம்பித்து விட்டார், அவருடைய சரீரத்தில் மாற்றம் தோன்ற ஆரம்பித்து விட்டார். டாக்டர்ஸுக்கே ஒன்றும் விளங்கவில்லை, அவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் அவர் காப்பாற்ற முடியாதுன்ற நிலைமை, இப்போ மாற்றம் எப்படி வருகிறது? அவர் கொடுக்க 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 சுகம் என்கிற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க ஆரம்பித்தார். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் காசு காணி கொடுத்த காசாக தருவார்னு, இல்லை, சுகமாக நமக்கு தருவார், நிம்மதியாக தருவார், பலவிதமான விடுதலை என்கிற ஆசீர்வாதத்தை தருவார், குடும்பம் என்கிற மகிழ்ச்சியை தருவார், ஏதோ விதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதை பார்க்க முடியும். சகையு ஏழைகளுக்கு கொடுத்தான், குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்தது. சுயநலமாக இருக்கும் வரைக்கும் அந்த ரட்சிப்பு என்கிற சந்தோஷம் பூரண ஆசீர்வாதமுடைய வீட்டுக்குள்ளே இல்லை. பாருங்கள், ராக்ஃபில்லர் சுகமாக எழும்பிட்டார், 92 வயசு வரைக்கும் உயிரோடு கூட இருந்தார். 42 வயசில் இறந்து விடுவார் என்று சொல்லப்பட்டவர் 92 வயசு வரைக்கும் ஜீவனோடு கூட இருந்தார். எனக்கு அன்பான, எதனால் அவர் தாராளமாக ஏழைகளுக்கு கொடுத்ததினால. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தில் எவ்வளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க? ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், கஷ்டப்படுகிறவங்களுக்கு உங்களால் முடிந்ததை செய்யுங்க. கிறிஸ்மஸ் பண்டிகை வந்தால் விதவிதமான ட்ரெஸ்ஸு, ஒரு ஆளுக்கு 2 ட்ரெஸ்ஸு 3 ட்ரெஸ்ஸு எடுக்கிறீங்கல்ல, ஒரு ஏழைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. உங்கள் ட்ரெஸ்ஸை குறைத்து கொண்டு ஒரு ஏழைக்கு ட்ரெஸ்ஸை, ஒரு விதவைக்கு, ஒரு தகப்பன் அல்லாத பிள்ளைக்கு எடுத்து கொடுங்க. தேவன் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். நீங்கள் விதவிதமாக காஸ்ட்லி அட்ரஸ் போட்டு சர்ச்சுக்கு போனால் ஏசு சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறீங்களா? அது உங்களுக்கு சந்தோஷம், தப்பு இல்லை. நீங்கள் சந்தோஷப்படமாக இருக்கணும், பண்டிகைன்னு சந்தோஷம், ட்ரெஸ் எடுங்க, நல்லா உடுத்துங்க, நான் தப்புன்னு சொல்ல மகிழ்ச்சியாக இருங்க. அதே சமயத்தில் உங்கள் பக்கத்தில், உங்கள் பக்கத்து வீட்டில், பக்கத்து தெருவில், பக்கத்தில் இருக்கிற ஏழை ஜனங்களை நினைத்து கொள்ளுங்க. ஆண்டு சொல்ல, தரித்திரருக்கு கொடுக்கிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான், கத்தர் அதை அவனுக்கு திரும்ப தருவார். இன்றைக்கு வியாதியில் கஷ்டப்படுறீங்களா, நீ ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார். நீங்கள் ஏதோ ஒரு பிசாசன் கட்டில் கஷ்டப்படுறீங்களா, இன்னொருவருக்கு உதவி செய்யுங்க, கத்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் கஷ்டப்படுகிறீங்களா, தேவை உள்ள ஒரு மக்களுக்கு உதவி செய்யுங்க, தேவன் உங்கள் வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு என்கிற பூரண ஆசீர்வாதத்தை தருவார், இன்றைக்கு தருவார். அதனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறார், கவனமாக பாருங்கள். அவன் ஏழைகளுக்கு தன்னுடைய ஆஸ்திகளில் பாதியை கொடுக்க அவன் ஒப்பு கொடுத்தான். தேவன் அவனை, அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். குடும்பத்துக்கே ஒரு ரட்சிப்பு, சமாதானம், உங்கள் வீட்டுக்குள்ளே நிம்மதி, ஆசீர்வாத சமாதானம் உண்டாக, அந்த குறைவுகளெல்லாம் நிறைவாகி ஒரு பூரண ஆசீர்வாதம்.
அவன் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஆசீர்வாதம் குறைவுப்பட்டதில்லை. பிள்ளைகள் சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகளுக்கு இந்த வியாதி, இந்த தேவைகள் சந்திக்கப்படலை. இந்த காரியத்தில் உபத்திரவம் நெருக்க ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, அந்நிய பாஷை பேசுகிறீங்க, இயேசு என்னோடு இருக்கிறார்னு சொல்கிறீங்க, ஆனால் பூரண ஆசீர்வாதம் இல்லை. எங்கோ ஒரு ஆசீர்வாத குறைவு காணப்படுகிறது. ஏன்? இன்றைக்கு தேவனுடைய வசனத்துக்கு திரும்புங்க. சபைகள் கூட, ஊழியர்கள் கூட இந்த வசனத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய சபை ஆசீர்வதிக்கப்படும். அதனால் இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். பெரிய செல்வந்தன், அந்த ஊரிலேயே பெரிய செல்வந்தன், ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவனை, அந்த அளவுக்கு பிரபலமானவன். அது மாத்திர ஆயக்காரருக்கு தலைவன், ஒரு நல்ல பதவியில் இருந்த ஒரு மனிதன், அதாவது சீஃப் டேக்ஸ் கலெக்டர், வரி வசூலிப்பதிலே தலைவன். அந்த மாதிரி ஒரு பெரிய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்லாம் சொல்கிறல்ல, அது மாதிரி அந்த காலத்தில் அவன் ஒரு தலைவனாக ஒரு பெரிய போஸ்டில் இருந்தான். பெரிய செல்வந்தன், அந்த மாதிரி பிரபலமான மனிதன். ஆனால் எல்லாம் அவனுக்கு இருந்தது உள்ளத்துக்குள்ளே ஒரு வெறுமை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏன்னா அவன் வந்து பாவம் செய்கிறான் என்று சொல்லி, அநியாயமாக அவன் வந்து வரி வசூலிக்கிறான் சொல்லி அந்த ஊர் மக்கள் அவனை வெறுத்தார்கள். அவன் வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க, அவனோட விரும்பி அவனோடு யாரும் பழக மாட்டார்கள். அப்படி மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்த ஒரு மனிதன், அதனால் உள்ளத்துக்குள்ள ஒரு வெறுமை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். எல்லாரும் சொல்கிறாங்க இயேசுன்னு ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறார், தீர்க்க தரிசின்னு சொல்கிறாங்க, அவர் தான் வானத்தையும் பூமி உண்டாக்கிய ஆண்டவர், கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்ல முடியும்னா, அவர் வந்து குருடருக்கு பார்வை கொடுக்குறாரு, சப்பாணிகளை நடக்க பண்ணுகிறார், மரித்தோரை கூட உயிரோடு எழுப்புறாரு, மனுஷனால் அதெல்லாம் செய்ய முடியாது, அதனால தான் அவர் கடவுள் என்று சொல்லி எல்லாரும் பேசுவதை கேட்ட உடனே இவரை பார்க்கணும் அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு ஆசை. எல்லாரும் சொல்கிறாங்க, கேள்விப்படுகிறோம், நானே அவரை பார்க்கணும், அவர் எப்படி இருப்பார் நேரில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவனுக்குள் வந்தது. இயேசு எப்படிப்பட்டவர் அதை அறிந்து கொள்ள விரும்பி அவன் போனபோது பெரும் கூட்டம், இயேசு போன இடத்துலலாம் திரளான மக்கள் கூடிடுவாங்களா. தெய்வக்குள்ளனான ஒரு மனுஷன், ரொம்ப குள்ளமை, ஷார்ட் மேன், அதனால் இயேசுவை பார்க்க முடியல. அவன் துள்ளி துள்ளி பார்த்துருப்பா, பார்க்க முடியல. என்ன பண்ணுறது, இயேசு நம்ம ஊரை விட்டு போயிடக்கூடாதே, இந்த வழியாக தானே வருவார்னு முன்னால் ஓடி போய் காட்டத்தி மரம், ஒரு பெரிய மரம், அந்த மரத்தில் ஏறினா, ஒரு பெரிய ரிச் மேன், செல்வந்தன், பதவியில் இருக்கிற மனிதன் ஒரு மரத்தில் ஏறி நம்ம பார்க்க முடியாதுல்ல. அவன் எதை குறித்தும் கவலைப்படலை, இயேசுவை நான் பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவன்னு நான் பார்க்கணும், எல்லாரும் சொல்கிறாங்களே நானே அவரை பார்க்கணும்னு சொல்லி மரத்தில் ஏறி உட்கார்ந்திருந்தான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது மரல் உட்கார்ந்து முகத்தை பார்க்க முடியுமா? மரத்து மேலே உட்கார்ந்தா தலையை தான் பார்க்க முடியும். இயேசு அவனை அறிந்தார், இந்த மரத்து மேலே ஒருவன் இருக்கிறான், அவனுடைய பெயர் சகையோ. இயேசு அதை யாருமே சொல்லலை. இது பாருங்கள், ஒரு பையன் ஒருத்தர் ஏறி இருக்கான், பேர் சகையுன்னு இயேசுக்கிட்ட யாருமே சொல்லவில்லை. இயேசு அந்த இடத்தில் வந்து அவன் அந்தாந்து பார்த்து பெயர் சொல்லி கூப்பிடுகிறான். இயேசு அவனுடைய பெயரை அறிந்திருந்தார், அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லையே. அவன் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார், இறங்கி வா, அவன் வீட்டில் தங்க வேண்டும். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியோடு இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, இப்போயும் போயும் இயேசு கிறிஸ்து இவன் வீட்டுக்காக போகிறாரு, இயேசு என்னோ கடவுள்னு சொன்னீங்க, தீர்க்கதரிசின்னு சொன்னீங்க, ஒரு பாவி வீட்டுக்காக போவார் கடவுள், அப்படிதான் மக்கள் பேசினாங்க. இவன் பாவியான மனிதன், அநியாய சம்பாத்தியம் பண்ணுறவன், ஒரு ஆளுக்கு 5 பைசா கொடுக்க மாட்டான், அவன் வந்து ஒரு கஞ்சம், யாருக்கும் உதவி செய்ய மாட்டான், அநியாயமாக சம்பாதிச்சு சொத்தை சேர்த்து வச்சிருக்கிறான், நாங்களே அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், ஏன் அவன் வீட்டுக்காக போகிறாருன்னு பேசுகிறாங்க. சகையும் அதை கேட்குறான், இயேசும் அதை கேட்குறாரு. அப்பொழுது அவன் நின்று எல்லாருக்கும் மத்தியில் சொல்லுகிறான், என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாருக்கிட்டையாவது நான் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாலத்தனையா திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இயேசு சொன்னாரா, சகையும் நெல், எல்லாரும் ஒன்று எப்படி இப்படி சொல்கிறாங்க, உன் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடு, அநியாயமாய் வாங்கினதை நாலத்தனையா திரும்ப கொடுன்னு இயேசு சொன்னாரா? இயேசு ஒன்றுமே சொல்லலை. இயேசு அவன் கூட போகிறார், அவன் வீட்டுக்கு வர்றேன்னு, அவ்வளவுதான். ஆனால் இயேசுடைய பிரசன்னம் வந்துட்டா ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றம் வரும். இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டா உங்களுடைய சுபாவம் மாறும், குணம் மாறும்.
இயேசு என்கிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிவிடும். புது மனிதனாய் மாற்றி விடுவார். இயேசு வீட்டுக்கு வரேன்னு சொன்னார், அவ்வளவுதான். அவனுடைய குணம் மாறுகிறது, சுபாவம் மாறுகிறது, அவருடைய எண்ணங்கள் மாறுகிறது. இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னை ரட்சிக்க விரும்புகிறேன் மகளே, உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறேன். மகனே, உன் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு முழுமையான ஆசீர்வாதம், பரிபூரண ஆசீர்வாதம். என் குடும்ப பாவம் மன்னிக்கப்பட்டுட்டு வியாதி இருந்துக்கிட்டே இருக்குதே, பாவம் மன்னிக்கப்பட்டு சமாதானம் வந்துட்டு கடன் பிரச்சனையில் இருக்கிறமே, அதல்ல முழுமையான ஆசீர்வாதம். முழுமையான ஆசீர்வாதம் என்பது பாவம் மன்னிக்கப்பட்டு விடுதலை கிடைத்து விட்டது, வியாதியிலிருந்து விலக்கி ஒரு பூரண சுகம் வந்து விட்டது, வறுமை நீங்கி ஒரு செழிப்பு வந்து விட்டது, ஒரு குறையுமில்லாமல் ஆண்டவர்கள் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அதுதான் முழுமையான ஆசீர்வாதம். சிலருக்கு அந்த முழுமையான ஆசீர்வாதம் இல்லை, அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. ஏசு என்ன சொல்ல, ரெண்டு அங்கி இருந்தால் உனக்கு ரெண்டு தான் இருக்குது, இன்னொருத்தனுக்கு ஒன்றுமே இல்லைன்னா அதில் ஒன்று கொடுன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவையுள்ள மக்கள் மேலே நீ அக்கறை காட்டணும். உங்கள் கிராமத்தில், உங்கள் தெருவில், நீ இருக்கிற பட்டணத்தில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தேவையுள்ள மக்கள் இருப்பாங்கல்ல. நானே கஷ்டங்க, நானே ஏழைங்க, நானே ஏதோ ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறேன், ஏதோ வின்னாலும் வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி பிழைக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களை விட ஏழைகள் இருக்கிறாங்க, உங்களை விட கஷ்டப்படுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யலாம்ல. தேவன் அதை கவனிக்கிறார், அதை வைத்து தான் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்.